வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸ் அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஷேர்ஸ் ஷேர்ஸ்னால் என்னது இப்போ வந்து சப்போசிங் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனிக்கு வந்து நிறைய கேபிட்டல் வந்து தேவைப்படும் இல்லைங்களா ஸோ அவங்க நேச்சுரலாக என்ன பண்ணுவாங்க அவங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை கொண்டு வருவாங்க அப்புறம் பத்தலைன்னா கிட்ட போகிற பண்ணுவாங்க இன்னும் மணி வந்து பத்தலைன்னா பப்ளிக்கிட்ட வந்து ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனிக்கு வந்து ஒன் லேக் ஷே ஒன் லேக் அமௌண்ட் வந்து தேவைப்படுதுன்னா அப்போ அந்த ஒன் லேக் அமௌண்ட்டை வந்து ஷேர்ஸாக வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அது எப்படின்னா ஒரு ஷேர் வந்து இப்போ பத்து ரூபான்ட்டு விற்கலான்ட்டு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா அப்போ எவ்வளோ ஷேர்ஸ் வந்து விற்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் ஷேர்ஸ் வந்து விற்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஸோ ஈச் ஷேரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் பெர் ஷேர் இந்த வேலை தான் கம்பெனி வந்து மணி வந்து ரேஸ் பண்ணுவாங்க ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்னா இப்போ வந்து கம்பெனி வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க ஆனால் நம்ம அப்ளிகேஷன் மணி வந்து தேர்ட்டி தௌசண்ட் ஈக்விட்டி ஷேர்ஸுக்கு ரிசீவ் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து எக்ஸஸ் அப்ளிகேஷன் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ஷேர்ஸுக்கு ரிசீவ் பண்ணியிருக்கோம் புரியுதுங்களா ஸோ இதுதான் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்னா வெந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்ளைட் ஃபார் இஸ் மோர் தென் த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃபர்டு ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் அப்போ இங்கே அப்ளைடு ஃபார் ஷேர்ஸ் எவ்வளோ தேர்ட்டி தௌசண்ட் ஷேர்ஸ் தான் அப்ளைடு ஆனால் நாம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ ஆஃபர் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி தௌசண்ட் ஷேர்ஸ் தான் ஆஃபர் பண்ணியிருக்கோம் ஸோ டென் தௌசண்ட் ஷேர்ஸ் வந்து எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி ரிசீவ் இதுதான் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அதாவது இப்போ வந்து கம்பெனி வந்து இப்போ அதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் தேர்ட்டி தௌசண்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க ஆனால் வந்து பப்ளிக்கிட்டேருந்து நம்ம எவ்வளோ அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணுறோம்னா ஃபார் எவ்வளோ ஷேர்ஸுக்கு ரிசீவ் பண்ணுறோம்னா டுவெண்ட்டி தௌசண்ட் ஷேர்ஸுக்கு ரிசீவ் பண்ணுறோம் ஸோ இப்போ தேர்ட்டி தௌசண்ட் ஷேர்ஸ் வந்து ஆஃபர்டு ஆனால் வந்து அப்ளைட் ஃப்ரம் த பப்ளிக் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் அப்போ

ஒரு ஷேரோட விலை ஆனால் வந்து கம்பெனி வந்து அதே ஷேரை வந்து டுவெல் ருபீஸுக்கு இப்போ விற்கிறாங்கன்னா அப்போ வந்து எவ்வளோ ஷேர் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா டூ ருபீஸ் அதுதான் வந்து ஷேர் ப்ரீமியம் இந்த எக்ஸஸ் மணி வந்து ரிசீவ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து ப்ரீமியம் அமௌண்ட்டு இந்த எக்ஸஸ் ப்ரீம் மணி ரிசீவ்ட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேரோட விலை வந்து டென் ருபீஸ்னா இதில் வந்து நாமினல் வேல்யூ ஆஃப் தி ஷேர்ஸ் எவ்வளோ டென் ருபீஸா ஆனால் கம்பெனி வந்து ஷேர்ஸ் எவ்வளோ எவ்வளோக்கு இஷ்யூ பண்ணுறாங்கன்னா டுவெல் ருப்பீஸுக்கு ஸோ இப்போ எக்ஸஸ் அமௌண்ட் ரிசீவ் இஸ் வாட் டூ ருபீஸா இந்த டூ ருபீஸ் தான் வந்து ப்ரீமியம் அமௌண்ட் அண்ட் திஸ் அமௌண்ட் இஸ் ட்ரான்ஸ்போர் டு த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கால்ஸ் இன் அரியர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஷேர்ஸ் வந்து டென் ருபீஸ் வச்சுக்கோங்க அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி வாங்குவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் அப்ளிகேஷன் த்ரீ பேர் ஷேர் கலெக்ட் பண்ணும் ஆன் அலாட்மெண்ட் ஃபோர் அண்ட் ஆன் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் த்ரீ இது இட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் ஓகே ஸோ நம்ம வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம்னா ஆன் அப்ளிகேஷனில் த்ரீ பேர் ஷேர் ரிசீவ் பண்ணிவிட்டோம் ஃபோர் ஆன் அலாட்மெண்ட்டும் ரிசீவ் பண்ணிட்டோம் ஆனால் அந்த பேலன்ஸ் த்ரீ பேர் ஷேர் ஆன் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ரிசீவ் பண்ணலை இப்போ இந்த த்ரீ பேர் ஷேர் இருக்குது பார்த்திங்களா ஆன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அதுதான் வந்து கால்ஸ் இன் அரியாஸை ஸோ நம்ம ஃபுல்லாகவே கால்ட் பண்ணிட்டோம் டென் பேர் ஷேரையும் கால்ட் பண்ணிட்டோம் ஆனால் நம்ம ரிசீவ் பண்ணது வந்து என்னது த்ரீ ஆன் அப்ளிகேஷன் அண்ட் ஃபோர் ஆன் அலாட்மெண்ட் ஸோ டோட்டலி வந்து நம்ம செவன் பேர் ஷேர் ரிசீவ் பண்ணியிருக்கோம் பட் பேலன்ஸ் த்ரீ பேர் ஷேர் ரிசீவ் பண்ணலை இந்த பேலன்ஸ் த்ரீ பேர் ஷேர் தான் கால்ஸ் இன் அரியாஸை நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா வென் தி ஷேர்ஸ் ஆர் ஃபோர் ஃபீட்டட் இப்போ ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து ஷேர் அலாட்மெண்ட் மணியோ இல்லைனா கால் மணியோ வந்து பே பண்ணலைன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க ஷேர்ஸ் வந்து ஃபோர் ஃபீட் பண்ணுவாங்க ஷேர்ஸ் வந்து ஃபோர் ஃபீட் பண்ணுறோம்னா என்ன அர்த்தம் ஷேர் அலாட்மெண்ட் வந்து கேன்சல் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அண்ட் டு தட் எக்ஸ்டெண்ட் வந்து பேட் ஷேர் கேபிட்டல் இஸ் ரெடியூஸ்டு அதுக்கப்புறம் ஒன்ஸ் தி ஷேர்ஸ் ஆஃப் ஃபோர் ஃபிட்டட் அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து எனது அந்த கம்பெனிக்கு வந்து ஷேர் ஹோல்டராக வந்து இருக்க முடியாது இ சீசஸ் டு பி எ ஷேர் ஹோல்டர் ஆஃப் த கம்பெனி ஆஃப்டர் த ஷேர்ஸ் ஆர் ஃபோர் ஃபிட்டட ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறதுனா ரீஇஷ்யூ ஆஃப் ஃபோர் ஃபீட்டட் ஷேர்ஸ் ரீஇஷ்யூ ஆஃப் ஃபோர் ஃபீட்டட் ஷேர்ஸ் தானேது இப்போ ஷேர்ஸ் வந்து ஃபோர் ஃபீட் ஆயிடுச்சுன்னா அதை ரீஇஷூ பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும் ஆனால் அந்த ரீஇஷ்யூ ப்ரைஸ் வந்து நாட் பி லெஸ் தேன் த அமௌண்ட் அன்பேட் ஆன் ஃபோர் ஃபீட்டட் ஷேர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து டென் ருபீஸ்னால் அதில் வந்து ஃபோர் ருபீஸ் ஆல்ரெடி பேடு ஆனால் பேலன்ஸ் எவ்வளோ வந்து அன்பேடுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ருபீஸ் வந்து அன்பேடு இப்போ வந்து அன்பேட்னால நம்ம என்ன பண்ணுறோம் ஷேர்ஸை ஃபோர் ஃபீட் பண்ணுறோம் இந்த ஃபோர் ஃபீட்டட் ஷேர்ஸை திருப்பி நம்ம ரீஇஷ்யூ பண்ண போகிறோம் ஸோ ரீஇஷ்யூ பண்ணும்போது அந்த ரீஇஷ்யூ பிரைஸ் வந்து நாட் பி லெஸ்ட் ருபீஸ் சிக்ஸ் அதாவது ஆஃப் மஸ்ட் பி அ நியூ இஷ்யூ ப்ரைஸ் அதான் இங்கே சொல்ல வராங்க ஏற்கனவே நம்ம வந்து ஃபீஸ் வேல்யூ ஆஃப் ஷேர் வந்து டென் ருபீஸ் ஆனால் ஃபோர் ருபீஸ் ரிசீவ் பண்ணிட்டோம் த பேலன்ஸ் வந்து எவ்வளோ சிக்ஸ் ருபீஸ் அந்த சிக்ஸ் ருபீஸ் தான் நம்ம வந்து ரிசீவ் பண்ணல நம்ம ஏற்கனவே ஒரு பாயிண்ட் பார்த்தோம் என்ன பாயிண்ட் பார்த்தோம் ஷேர்ஸ் கேன் பி ரீஇஷ்யூட் அட் எனி ப்ரைஸ் பட் த ரீஇஷ்யூ ப்ரைஸ் ஷுட் நாட் பி லெஸ் தேன் த அமௌண்ட் அன்பேட் ஆன் ஃபோர் ஃபீட்டட் ஷேர்ஸு ஸோ த அமௌண்ட் அன்பேட் ஆன் ஃபோர் ஃபீட்டட் ஷேர்ஸ் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ருப்பீஸ் அதுதான் இங்கே சொல்ல வராங்க அப்போ மேக்ஸிமம் ரீஇஷ்யூ ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னா ஷுட் நாட் பி லெஸ் தேன் சிக்ஸ் ருப்பீஸு இன் அதர் வேர்ட்ஸ் மேக்ஸிமம் ஆஃப் சிக்ஸ் மஸ் பி ஃபிக்ஸ் அஸ் நியூ இஷ்யூ ப்ரைஸ் அதுதான் இங்கே சொல்ல வராங்க Thanks for watching. Please do like, share and subscribe.